மதுரை அருகே காவலர் உயிரிழந்த சம்பவத்தில் போலீஸ் சித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. போலி மருத்துவர்கள் பலர் இதுவரை கைது செய்யப்பட்டாலும் ஆங்காங்கே முளைத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். பொதுமக்களும் தேடிச் சென்று அதுபோன்ற நபர்களிடம் சிக்கிக் கொள்கின்றனர். அதுபோன்றுதான் தற்போது போலி சித்த மருத்துவர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் ராஜபாண்டி. இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர். ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வரும் ராஜபாண்டி மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் வில்லாபுரம் வீரபத்திரை பிள்ளை காம்பவுண்ட் பகுதியில் சிவாவர்ம மருத்துவமனை நடத்தி வந்த சித்த மருத்துவர் சிவசுப்பிரமணியனிடம் முழங்காலுக்கு சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சிகிச்சையின் போது ராஜபாண்டிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து சித்த மருத்துவர் சிவசுப்பிரமணி அளித்த தவறான சிகிச்சையினால்தான் தனது கணவர் உயிரிழந்ததாக கூறி அவரது மனைவி அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் மதுரை மருத்துவ இணை இயக்குநர் செல்வராஜ் தலைமையில் அரசு சித்த மருத்துவர்கள் மற்றும் போலீசார் சிவாவர்ம மருத்துவமனைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. முறையாக சித்த மருத்துவம் படிக்காமல் வேறு ஒருவரின் சான்றிதழை வைத்து சிவசுப்பிரமணியன் வைத்தியம் பார்த்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிகிச்சைக்கு செல்பவர்கள் மருத்துவர் குறித்து சரியாக விசாரித்து சிகிச்சை பெற வேண்டும் என்பதே இச்சம்பவம் நம் அனைவருக்கும் உணர்த்தும் பாடம்.